நேற்று மதுரையில் நடைபெற்ற வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டிலே மிகச் சிறப்பான முறையிலே கழக நிர்வாகிகளின் தொடர்பில் பொதுமக்களையும் அழைத்து வந்து பங்கு பெற செய்ததற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறோம். அதேபோல் தலைமைக் கழகம் அறிவித்தபடி பழைய உறுப்பினர் புதுப்பித்தல் புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பணி வேகமாக துரிதமாக சேலம் புறநகர் மாவட்டத்தில் செயல்படுத்தி அதிக உறுப்பினர்கள் சேர்த்த மாவட்டம் என்ற பெருமையை பெற்றுக்கொண்டோம் என்ற செய்தி இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டோம். அதோடு இன்றைய தினம் பல்வேறு நகராட்சி பேரூராட்சியிலே அதிக ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை கண்டித்து அந்த நகராட்சி பேரூராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும். எந்தெந்த பேரூராட்சியில் நகராட்சியில் ஊழல் நடத்தோ அந்த இடத்துல நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. தலைமை கழகத்தில் அனுமதி பெற்று இவ்வளோ பெரிய மாநாட்டை ஆனால் ஓபிஎஸ் வந்து ஒரு மாதிரி விமர்சிக்கிறாரு. விரத்தில் விளிம்பில் போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய மாநாடு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. உங்களுடைய கேள்வியில் இருந்தால் பதில் அழகாக வந்துடுது. ஆக உங்களுக்கு இருக்கிற மனம் கூட அவருக்கு இல்லையே. அதே போல திமுக அமைச்சர் உதயநிதியின் கடுமையான ஒரு விமர்சனத்தை அதிமுகவுக்கு வரலாறு இல்லாததுனால தான் வெறும் கலை நிகழ்ச்சிகள் மட்டும் மாநாட்டில் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநாட்டில் கலந்துருந்தா அந்த மாநாடு எவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கு தெரியும். பட்டிமன்றம் அழகாக நடந்தது, அதோட கருத்தரங்கம் அழகாக நடந்தது. அதே போல் நான் ஒரு மணி நேரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் செய்த சாதனைகள் இந்த விடியா திமுக இரண்டு ஆண்டுகால ஆட்சியிலே அவ்வளோ நிலைகளை புள்ளிவரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்ட கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ தான் வந்து ஒரு 6 மாதம் கூட இல்லை, அவருக்கு என்ன அரசியலுக்குன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 1974 இந்த கட்சியில் இணைந்து சுமார் 49 ஆண்டு காலம் கட்சியிலிருந்து நாம் பணியாற்றிட்டிருக்கோம். என்னை போல் பல பேர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு 55 ஆண்டுகாலம் 52 ஆண்டுகாலம் இந்த கட்சியிலேருந்து பணியாற்றி கொள்ளலாம். முன்னிருந்து இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். இப்போ மத்திய அரசு வந்து இந்த தணிக்கை குழு வந்து 7.5 லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஊழல் நடந்திருக்குங்க. இதில் வந்து தணிக்கை குழு என்பது அவருடைய எஸ்டிமேட் படி சொல்லுவாங்க. அதுதான் ஊழல்லாம் எதுலையுமே சொல்ல முடியாது. எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்குது. திமுக ஆட்சி காலத்திலையும் தணிக்கையில் இது மாதிரி பல செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர் நினைச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை காப்பாற்றணும். தமிழ்நாடு எந்த அளவுக்கு அடுபாதாளத்தில் போயிருக்குன்னு மக்கள் கேட்டால் போய் சொல்லுவாங்க. இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. காவிரி நதியின் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல இந்த முதலமைச்சர்னால. இன்றைக்கு 52 அடி வந்துருக்கு மேட்டூர் அணையம் மேட்டூர் டேமில். இன்றைக்கு அணைக்கு பத்திரிக்கையில் பார்த்தேன் 1045 கனாடி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு குறுவை சாகுபடி செஞ்சிட்டாங்க விவசாயிகள். இந்த அரசை நம்பி இன்றைக்கு முதலமைச்சர் வந்து ஜூன் 12ஆம் தேதி சரியான நேரத்தில் தண்ணி திறந்துடும்னு சொன்னார். சரியான நேரத்தில் தண்ணி திறந்து விட்டால் மட்டும் போதாது, முழுமையாக அந்த கால அளவு வரைக்கும் திறந்து விடணும். அப்போ தான் அந்த நடவு செய்த பயிர்கள் விளைச்சலில் பெற முடியும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வேக வேகமாக துரிதமாக வந்து தண்ணி திறந்து விட்டார். அப்போ நான் டெல்டாக்காரன் சொன்னார். இப்போ அந்த டெல்டாக்காரன் என்ன செய்ய போகிறான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பயிர் காப்பீட்லேயும் வந்து முறையாக நடக்கல அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டி. இன்றைக்கு வந்து குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்த்தாக காரணத்தினால இன்றைக்கு காவிரி நதியில் வந்து முழுமையான தண்ணீர் விவசாயிகளுக்கு கிடைக்காத காரணத்தினால டெல்டா பாசனத்தில் விவசாயிகள் நடவு செய்த பயிர்லாம் கருகி கொண்டிருக்கின்றன. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக எந்த உதவியும் கிடைக்காத நிலை தான் இந்த விடியா திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படும். அதோட குடி பிரச்சனை வந்துவிடும் என்று அச்சத்தில் இருக்கும். இன்றைக்கு 52 அடி வந்துட்டு இன்று அங்கே இன்றைக்கு கர்நாடகத்தில் இந்த சீசன் முடிய போகுது. இந்த மாதத்தோட சீசன் முடிய போகுதுன்னு பத்திரிகையில் ஊடக செய்தியில் பார்த்தேன். அப்படி இந்த மாதத்தோட முடிகின்ற பொழுது ஆணி மாதம் தமிழில் ஆணி மாதம் முடிகின்ற பொழுது அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன் இந்த சீசன் முடிகின்ற பொழுது அங்கே மழை பொழிவு கிடையாது. தமிழ்நாட்டிலையும் மழை பொழிவு கிடையாது. கடுமையான வறட்சி, நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ குடிநீர் பிரச்சனை ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இப்போவே ஊடகத்தில் இன்றைக்கி பார்த்தேன் பல இடத்துல
குடியிரு பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுப்புன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கிட்டதா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதிமுக எப்போ தொடங்க போறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக பூத் கமிட்டி அமைப்பது, ஆசிரியர் அமைப்பது, மகளிர் குழு அமைப்பது, முதற்கட்ட பணியை செய்வோம். அஸ்திவாரம் போட்டால் தான் கட்டடம் மேலே நல்லா இருக்கு. அது மாதிரி அஸ்திவாரம் மாதிரி தான் நம்முடைய முதற்கட்ட பணி. பூத் கமிட்டி அமைப்பது, ஆசிரியர் குழு அமைப்பது, மகளிர் குழு அமைப்பது, இந்த பணிகள் முடித்த உடனே பாராளுமன்ற தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளப்படும். இப்போ கல்வியில் புதிதாக இன்றைக்கி ஒரு அறிவிப்பு, 6 முதல் 12 10 வரைக்குமாக இந்த பொது வினாத்தால் கொடுக்கறதா தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. அது எதிர்கட்சியாக இருந்து உங்களோட நிலைப்பாடு? அதை என்னென்ன முழுசாக பார்த்து தான் நான் பதில் சொல்ல முடியும். இன்றைக்கு தான் அறிவு செஞ்சுருக்கீங்க, நான் பார்க்கல. பார்த்த பிறகு அதிலிருந்து சாதக பாதங்களை பார்த்து நான் உங்களுக்கு அதை விளக்கம்தான். இல்லை, நேற்று புகழேந்தி சொல்லும்போது இந்த கனகராஜ் வந்து ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய இதான அந்த குற்றப்பத்திரிகையிலேயே போட்டிருக்கு, முடிஞ்சா என் மேலே வழக்கு போட்டுன்னு கேட்டிருக்காரு. அனைவருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீ பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறீங்க, ஊடகமும் பார்த்துருக்கீங்க. அம்மாவுக்கு ஒரு நாளாவது ஓட்டிருக்கிறா? ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் ஏதாவது வெளியே வந்திருக்குதா? அம்மா எத்தனை முறை வெளியே போயிருக்கிறாங்க? அம்மா வந்து இன்னைக்கு தலைமைச் செயலத்துக்கு வராங்க, பொது நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, கட்சி நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. ஒரு நாளாவது அம்மாவுக்கு ஓட்டுநராக இருந்திருக்கிறாங்க? உங்கள் செய்தித்தாள்லையோ பத்திரிகையிலே வெளிவந்திருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். இது உண்மை செய்தி. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் வந்து விரத்தின் விளிம்புக்கு போயிட்டார். அதனால் அவர் பேசிகிட்டு இருக்கார், வேறு வழி இல்லை இப்போ. ஏன்னா நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சுட்டு அவர் மேல்முறையீட்டு மனதில் இன்றைக்கி உயர் நீதிமன்ற டிவிஷன் பேச்சு நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டுது. ஏற்கனவே தேர்தல் ஆணையமும் கொடுத்துட்டு எல்லாமே நல்ல தீர்ப்பு எங்கள் தரப்புக்கு வந்துட்டுது. அந்த விரத்தியில் அவர் பேசிகிட்டு இருக்காரு, திமுகவுக்கு ஜாலராக போட்டுட்டு இருக்காரு. அதுதான் இப்போ நடந்துகிட்டு அம்மா திமுக இவ்வளோ பெரிய மாநாடு இன்றைக்கு தமிழகத்தில் உங்களுக்கு பத்திரிகை ஊடகம் தெரியும். இதுவரை இவ்வளோ பெரிய மாநாடு எந்த கட்சியாவது நடத்தியிருக்குதா? சுமார் 15 லட்சம் பேர் 28/2023 அன்று வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஒரு வரலாற்று சாதனையை நாங்கள் படைச்சிருக்கோம். தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்திய திருநாடே 28/2023 மதுரை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு அந்த மாநாடு மிகச்சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்று முடிச்சிருக்கு. அந்த மாநாட்டில் 15 லட்சம் பேர் கலந்து கொண்ட போதும் ஒரு சிறு பிரச்சனை கூட வரல. எவ்வளோ கட்டுப்பாட்டோடு எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் நடந்து கொண்டார்கள் என்று செய்தியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக நான் நிரூபித்து காட்டியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் பல முறை தொலைக்காட்சியிலையும் ஊடகம் பற்றி சொல்லியிருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அண்ணா திமுக ஒன்றா போச்சு, ரெண்டா போச்சு, மூணா போச்சுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் ஒன்று தான். எங்கள் தரப்பில் இருக்கின்றது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு முழு அங்கீகாரம் பெற்றுவிட்டது நீதிமன்றத்தின் மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும். அதோடு இதுவரை எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு 2 கோடிக்கு மேல் புதிய உறுப்பினர்கள் பழைய உறுப்பினர்களை சேர்க்கின்ற பணி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இதுவும் ஒரு வரலாற்று சாதனை. தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் 2 கோடிக்கு மேல் உறுப்பினர்கள் உள்ள மிகப்பெரிய கட்சி என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றனர். அப்போ ஓபிஎஸ் அவர்கிட்ட தனி கட்சி தொடங்குவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் மௌனமாக இருந்தார், பின்னாடி நான் பதில் சொல்லுவேன் சொல்லியிருக்காரு. அப்படி தனிக்கட்சி தொடங்கினால அதிமுக பாதிப்பு வருவாங்க? முதல் தொடங்கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். கற்பனையான கேள்விக்கிட்ட என்ன சொல்ல முடியும், என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரே அவர் கட்சி தூங்குறாரான்னு பாருங்க. தூங்கினதுக்கு பிறகு இந்த கேள்வி நாங்கள் உண்டான பதில் சொல்லுவோம். சார், விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கு சொல்லி சொல்லியிருக்கீங்க, ஆனால் அரசு இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கல, அதுக்கான பதில் நான் சொல்கிறதில்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாத, நீங்களும் குடும்பம் வச்சுருக்கிறீங்களா இல்லையா? இது அனைவருக்குமே பொதுவானது. விலைவாசி உயர்வு என்பது ஒருத்தருக்கு அல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கு விலைவாசி உயர்வு. இங்கே பத்திரிகையாளருக்கிறது தான், ஊடக நண்பர்களுக்கிறது தான், எனக்கு அதுதான், சாதாரண மக்களுக்கு அதுதான். இன்றைக்கு கடுமையாக விலைவாசி உயர்ந்துட்டுது. மளிகை சாமான்கள் அத்தனையுமே சுமார் 40% உயர்ந்திருக்குது. இது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த விடியாதிமுக ஆட்சியில் செவனங்காதில் சங்குவதன மாதிரி தான் இருக்குது. நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும், அதை கட்டுப்படுத்த அந்த அரசு தவறிட்டுதே.
அதனால தான் மக்கள் விரோத ஆட்சி இன்றைக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இந்த ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது. திமுக தெரியல, அந்த செய்தி தெரியல, நீங்கள் சொல்லி தான் தெரியுது. தெரியலைங்க, அது தெரிஞ்சா தானே நான் சொல்ல முடியும். விவரம் தெரியாத உங்கள்கிட்ட பதில் சொல்ல முடியாதுல்ல. நிறைய பேர் கட்சியிலிருந்து சேர்றாங்க, இப்போ கூட சேர்ந்துருக்குறாங்க. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த காட்சியெல்லாம் ஊடகத்திலும் பார்த்தீங்கன்னா அதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாலும் சரி மக்கள் பணி செய்ததிலே முதன்மையான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தலைவரே வர்றதுனால தனிப்பட்ட முறையில் ஒரு விழா நடத்தி பிரம்மாண்ட விழா நடத்தி சேர்ந்த மாதிரி ஒரு காரணம் தெரியலப்பா. இன்னும் மாதிரி எங்களுக்கு வரல, அந்தா போட்டு சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கு சொல்கிறேன். இன்னும் அது மாதிரி நிகழ்வு ஏற்படல, நிகழ்வு ஏற்பட்டால் நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். அனைத்து ஊடகங்களுக்கும் நீட் தேர்வுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவும் கூட்டணியோட எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு போனோம், அந்த பெருமையை ஃபுல்லாக அதிமுகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பத்திரிகையில் ஊடக நபர்களும் போட்டு போட்டு காட்டினீங்களே, திருப்பி திருப்பி போட்டு காட்டினீங்க. ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்குது. அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 செப்டம்பர் பொது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பரப்புரையாற்றினார். அப்பொழுது என்ன சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது உறுதி, ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். பிறகு என்ன சொன்னார், நீட் தேர்வுக்கு ரத்து செய்வதற்கு எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குன்னாரு. இதுதான் ரகசியம், வேறு என்ன ரகசியம் இருக்கும் போது? ஏன் இவர் எங்களுக்கு பெருமை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீட் தேர்வு யார் கொண்டு வந்தது? பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதை நீங்கள் சரியான முறையில் மக்கள் கொண்டு சேர்க்க மாட்டேங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. 2019 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கிறாங்க. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, அப்போ திமுக அந்த அமைச்சர்களும் அங்கம் வைக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற திரு காந்தி செல்வர்களும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிறார். மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத், ஆக இருவரும் தான் அமைச்சராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டது. கொண்டு வந்தது அவர்கள், அதை தடுத்து நிறுத்துவதற்கு தொடர்ந்து போராட்டம் சட்ட போராட்டம் நடத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக கட்சி. ஆக இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அப்போது ஒரு தவறான செய்தியை சொல்லி பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு மக்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படியே இன்றைக்கு அந்த பெல்ட்டி அடித்து இப்படியே மாற்றி பேசுகிறாங்க. இதுதான் விடியா திமுக அரசு, இதுதான் திராவிட மாடல் ஆச்சு. இப்போ அதிமுக மாநாடு தொடர்ந்து திமுகவோட இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடத்துகிறாங்க, இது என்ன போட்டியாக பார்க்குறீங்களா? இப்போ அந்த பத்திரிகை பாலி இருக்குது அங்கே போட்டியாக பார்க்கல. எப்போதும் நாங்கள் போட்டிங்கிற பிரச்சனை கிடையாது. அவர் அவையுடைய கட்சி, இது எங்களுடைய கட்சி. ஆக பொறாமையில் நடத்துகிறாங்க, நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு தெரியும். அது சேலத்தில் நடத்துறது பார்க்கும்போது இங்கே நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன், எங்கள் மாவட்ட செயலாளர் அந்த ஊர், அந்த மாவட்ட செயலாளர்களையும் நடத்துகிற மாதிரி பத்திரிகை செய்தி பார்த்தேன். ஆக நடத்திட்டோம், அவருடைய கட்சி பிரச்சனை அவர் நடத்தணும், நாங்கள் வேண்டாங்க, எங்களுக்கு என்ன இருக்குது. ஆனால் இந்த மாநாட்டில் காவல்துறை பாதுகாப்பே இல்லை. நாங்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாங்கள் கோர்ட்டில் போட்டு நீதிமன்றமே அந்த மாநாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும், மாநாட்டுக்கு வருகின்ற வாகனங்கள் எந்தவித போக்கு நெரிசலும் இல்லாமல் மாநாட்டுக்கு வரவேணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் எந்த ஏற்பாடும் காவல்துறை செய்யலை, இந்த அரசாங்கம் செய்யலை. அது மட்டும் இல்லை, எங்களுடைய மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எங்களுடைய தலைமைக் கழகத்தின் நிர்வாகி திரு ஜெயக்குமார் அவர்கள் வழக்கறிஞரோடு சென்று டிஜிபி அவர்களை சந்தித்து நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்தோம். அதோட 28/2023 அன்று மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்துகிறோம். இதில் லட்சக்கணக்கான பேர் வந்து பங்கு பெறுவாங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதில் ஆயிரக்கணக்கான வாகனம் இந்த மாநாட்டு மதுரை நோக்கி வர இருக்கிறது. அந்த வாகனங்கள் எல்லாம் எங்கேயுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் தடை இல்லாமல் அந்த மாநாட்டுக்கு வருவதற்கு உண்டான பணிகளை செய்யணும்னா நாங்கள் கோரிக்கை வச்சோம், எதையுமே செய்யல. பார்க்கலாம் இப்போ நடக்குதில்ல இளைஞர் மாநாடு எப்படி காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குன்னு பாருங்க. அதிமுகவுக்கு 15 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க அங்கே, அப்போ எவ்வளோ காவல்துறை நியமிக்கப்பட்டாங்க. இப்போ
விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்கள் மாநாடு நடத்துகிறார், அவருக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்புன்னு பாருங்கள், பத்திரிகையெல்லாம் இந்த செய்தியை வெளியில் போடுங்க.